நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பழம்பெரும் இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் தான் விவேக் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த இவர் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்துள்ளார் காமெடியுடன் சேர்ந்து சமூகத்திற்கு தேவையான பல நல்ல கருத்துக்களையும் கூறி வரும் விவேக் பாலக்காட்டு மாதவன் தான் பாலா உள்ளிட்ட சில படங்களில் கதையின் நாயகனாகவும் நடித்துள்ளார் மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடன் நெருக்கமாக இருந்த ஒரே தமிழ் நடிகர் என்ற பெருமை பெற்ற விவேக் தற்போது வரை அப்துல் கலாமின் கனவுகளை நிறைவேற்றும் விதமாக தமிழகம் முழுவதும் மரம் வளர்ப்போம் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார் மேலும் இதுவரை முப்பது லட்சம் மரக்கன்றுகளையும் நட்டுள்ளார் எப்போதுமே சமூக சமூக கருத்துக்களை வலியுறுத்தும் நடிகர் விவேக் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டார் அதற்கு பிறகு மக்களிடம் உரையாற்றிய அவர் மக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகக்கவசம் சமூக இடைவெளி ஆகியவற்றை மறக்காமல் கடைபிடிக்க வேண்டும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் கொரோனா பாதிப்பு ஏற்படும் ஆனால் உயிர்வலி ஏற்பட வாய்ப்பு குறைவு என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் தான் இன்று காலை படப்பிடிப்புக்கு சென்ற நடிகர் விவேக்கிற்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று சக நடிகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது ட்விட்டர் பதிவில் மாரடைப்பு காரணமாக இன்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள அன்பு சகோதரர் நடிகர் திரு விவேக் அவர்கள் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் தனது டுவிட்டர் பதிவில் பதிவிட்டிருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்